நான் இந்த தொலைக்காட்சி கருத்துக்கு இதெல்லாம் பாக்குறது இல்ல, ஆனால் பாக்குறவர்கள் சொல்லுகிறார்கள். எங்க அண்ணன் ராதாராவை கூட எடுத்து, சகோதரா இவங்க சொல்றதெல்லாம் கணிக்காத, உனக்கு கலன் எல்லாம் பிரமாதமா இருக்கே, நீ சிறப்பா வருவ. ஒரு ஆங்கில ஊடக எழுத்தாளர், ஊடக உரிமையாளர் என்ன பண்றாரு, அவர் சுட்டு செய்தியில ரெண்டு கட்சிக்கும் மாற்றாக மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் ஆக சீமான் வந்து கொண்டிருக்கிறார் என்று எழுதுற ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் அவர் சுட்டு செய்தியில். கருத்து கணிப்பை என்கிற பெயரில் கருத்தை திணிக்கிற பெருமக்களே, அதையும் ஒரு வியாபாரமாக்கி நிறுத்தி இருக்கிற பெருந்தகைகளே, உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், மே 2ஆம் தேதி நீங்க பார்ப்பீங்க, 20 லட்சம் பேர் எனக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்திருக்காங்க, 20 லட்சம் பேர். அந்த 20 லட்சம் பேர் ஒரு ஆளு 5-5 வாக்கை சேர்த்துக் கொண்டு வந்தால் கூட 1 கோடிக்கு மேற்பட்ட இளைய தலைமுறை இளைஞர்கள். எங்கள் கோட்பாடே ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும் என்பதுதான். திரள்வோம் திரள்வோம் பகைமிர திருவோம் பைந்தமிழ் இனத்தீரே, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம், நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இதான் கோட்பாடு. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செய்ய சில பழகு, இதான் எங்கள் கோட்பாடு. அவ்வளவு எளிதா இடைபடக்கூடாது. சீமான், நீங்க புலிக்கு வாளா இருக்கிறத விட எலிக்கு தலையா இருக்கிறது மெல்லையா? நான் எலி கிடையாது, நானே புலி, நான் எதுக்கு இன்னொருத்தனுக்கு வாலு காலா இருக்கணும்? நான் தனித்துதான் போட்டிடுவேன், சொல்ற துணிவு ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கா? ஒரு அரசியல் கட்சிக்கு புதுசா வந்தது, ஏற்கனவே இருந்தது, நொந்தது, வெந்தது, எதுக்காவது இருக்கா? ஒரு கட்சிக்கு இருக்கா? அப்புறம் என்ன பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? 2024 பாராளுமன்ற தேர்தலையும் தனித்துத்தான் போட்டியிடுவேன், அப்பவும் 20 பெண்கள் கொடுப்பேன், 20 ஆண்கள் கொடுப்பேன். 2026 சட்டசபையிலும் தனித்துதான் போட்டியிடுவேன், அப்பவும் 117 பெண்களை நிறுத்துவேன், 117 ஆண்களை நிறுத்துவேன். அமைச்சரவை